வெல்கம் டு த சாரா கிச்சன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது புதினா கொத்தமல்லி கறிவேப்பிலை துவையல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. முழு உளுந்து, உப்பு தேவையான அளவுக்கு, காய்ந்த மிளகாய் 10 எடுத்துக்கோங்க, பெருங்காயத்தூள், புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் இருக்க இந்த மாதிரி நாரை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவு ஆயில். இப்போது துவையலுக்கு தேவையானதை வதக்கிக்கலாம். வானல் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ முழு உளுந்து, உளுந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கின உடனே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வதங்கினதும் புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுருந்தோம். ஆறினதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்சுருந்தது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்தையும் மிளகாயும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். உளுந்தையும் மிளகாயும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போது புளியும் இந்த புதினா அந்த கொத்தமல்லி வச்சுருந்ததை சேர்த்து அரைச்சிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புளி போட்டிருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கணும். புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புளியெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, அப்புறம் முழு உளுந்து, மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இதை எடுத்து தாளிச்சிக்கலாம். வானல் சூடானதும் தேவையான அளவு ஆயில். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு, அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கணும்.
ஆயில் மேலே வர வரைக்கும். எண்ணெய் நல்லா இந்த மாதிரி மேலே வந்ததுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சுவையான ஹெல்த்தியான புதினா கொத்தமல்லி துவையல் ரெடி. சுவையான ஹெல்த்தியான புதினா கொத்தமல்லி கறிவேப்பிலை துவையல் ரெடி. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. புதினா வந்து நம்ம நாக்கில் இருக்க டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி கறிவேப்பிலை வந்து ரத்தத்தில் இருக்க கெட்ட அணுக்கள்லாம் வந்து சுத்தப்படுத்தும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.